வணக்க மக்களே, பேரிச்சம்பழமும் அதனுடைய ஆரோக்கிய நன்மைகளும் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே பேரிச்சம்பழத்தில் நிறைந்திருக்கு. தினமும் நீங்கள் 3 பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். பேரிச்சம்பழத்தில் பொட்டாசியம் சத்து, நார் சத்து, மேங்கனீஸ் சத்து, விட்டமின் B6 போன்ற சத்துக்கள்லாம் இருக்குது. பேரிச்சம்பழத்தில் அதிக சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால சின்னவங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்குமே அனைவருமே விரும்பி இந்த பேரிச்சம்பழங்களை சாப்பிட்லாம். இந்த பேரிச்சம்பழம் அரபு நாடுகளிலிருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்த பேரிச்சம்பழத்துடைய மருத்துவ நன்மைகள் ஏராளம் மக்களே, அது என்னென்ன அப்படின்றத பற்றி வாங்க ஒவ்வொன்றா விரிவாக பார்த்துடலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் கண் பார்வை மங்களாக இருக்கு, கண் பார்வை கூர்மைப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கலாம். விட்டமின் ஏ குறைவாக இருந்தால் தான் நமக்கு கண் பார்வை மங்களாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சமயத்தில் பேரிச்சம்பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கண் சார்ந்த கண் மங்களாக இருக்கக்கூடியது, கண் சார்ந்த பல பிரச்சனைகள் வராமல் நீங்கள் தடுத்துக்கலாம். கண் சார்ந்த பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீங்கள் தேன் கூட நீங்கள் ஊற வைத்த பேரிச்சம்பழங்களை சாப்பிடுவதன் மூலம் உங்களுக்கு மாலைக்கண் நோய் வருவது தடுக்கலாம், கண் சார்ந்த பல பிரச்சனைகளும் நீங்கள் தடுத்துக்கலாம். அடுத்ததாக செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா செரிமான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு, செரிமான பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கு நீங்கள் பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா பேரிச்சம்பழங்களில் நார் சத்து, ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நார் சத்து நிறைஞ்சிருக்கிறதால நீங்கள் இந்த பேரிச்சம்பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தினமும் நீங்கள் ஒரு 3 பேரிச்சம்பழங்களை தொடர்ந்து எடுத்துக்கும் போது மலச்சிக்கல், குடல் புற்றுநோய் போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கும். அந்த மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அது உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குணமடைஞ்சிரும். ஞாபக சக்தி, உங்களுடைய மெமரி பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண, ஞாபக சக்தி அதிகரிக்க நீங்கள் பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தோட நீங்கள் பாதாம் பருப்பை சேர்த்து பாலில் நீங்கள் கொதிக்க வச்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கை கால் தளர்ச்சி, நரம்பு தளர்ச்சி இது எல்லாமே உங்களுக்கு குணமாயிடும். ஸோ நரம்பு தளர்ச்சி, நரம்பு சார்ந்த பல பிரச்சனைகள்லாம் வராமல் நீங்கள் தடுக்கலாம், அதை குணப்படுத்திக்கலாம். இதெல்லாம் வந்து நரம்பு சார்ந்த பல பிரச்சனைகளை தடுக்கிறதால உங்களுடைய ஞாபக சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரிச்சம்பழம் நீங்கள் பாலில் சேர்த்து அந்த பாதாம் பருப்பு கூட கொதிக்க வச்சு நீங்கள் இது பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் ரத்த சோகை உங்களுக்கு அனிமியா நோய்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரத்த சோகை நோய் வந்து பார்த்தீங்கன்னா குணமடைய நீங்கள் பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கலாம். தினமும் நீங்கள் 3 பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் உங்களுடைய ரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக்கொள்ள உதவும். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து ரத்த அணுக்களினுடைய அளவை அதிகரித்து ரத்த சோகை நோய் உங்களுக்கு வராமல் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அனிமியா, ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் வரக்கூடாது அப்படின்னா நம்மளுக்கு ரத்த சிவப்பணுக்களில் ஹீமோக்ளோபினுடைய அளவு அதிகரிக்கணும். ஹீமோக்ளோபினுடைய அளவு அதிகரிக்க இரும்பு சத்து தேவைப்படுறதால இரும்பு சத்தினுடைய முக்கிய ஆதாரமாக இருக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கும் போது ஹீமோக்ளோபின் உங்களுக்கு கிடைச்சி ரத்த சோகை அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராமல் தடுக்கும். அந்த நோய் வந்திருந்தாலும் பேரிச்சம்பழம் உங்களுக்கு குணப்படுத்திடும். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தில் சோடியம் குறைவாக இருக்கும், அதே நேரத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். இந்த பேரிச்சம்பழத்தை நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்தால் நரம்பு மண்டலத்தினுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு அதிகரிக்கும். உறுதியான எலும்புகளுக்கு நீங்கள் பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் இதெல்லாம் இருக்கிறதால நீங்கள் இந்த பேரிச்சம்பழங்களை தினமும் 3 பேரிச்சம்பழம் அப்படின்ற அந்த அளவில் சாப்பிட்டு வரும்போது எலும்பு தேய்மானத்தை தடுத்து ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் எலும்பு மெலிவு நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் தடுத்து எலும்புகளுக்கு வலுவூட்ட ஆரம்பிக்கும். ஸோ இது போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக வச்சிருக்க பேரிச்சம்பழங்களை நீங்கள் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.